டேய் கீழே பாரா, நான் தான் வயிறு பேசுறேன். வயிறா? அவ வர்றதை கெடுக்கிறேன்னு என்ன இப்படி காய போட்டியாடா? அச்சோ, வயிறுலாம் பேச ஆரம்பிச்சிச்சு. விட்டு அது வரை கெட்ட வார்த்தைலாம் திட்டு போல. டேய், உன் வரட்டுக்கு வர்றதுக்கு என்ன இப்படி காய வைக்காதரா? நீ பேசுறது ஊருக்கே கேட்கும் போல. என்ன கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பாரா? நல்லா சாப்பிடுங்க. அது எங்களுக்கு தெரியும், நீங்க செட்டா பண்ணுங்க. போற கிளவிக்கு திமுற. என்ன நீங்களும் வந்து சாப்பிடுறீங்களா? நான் மீன் குழம்பு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேன். நீ தான் நல்லா சாப்பிடணும் விஜி. நாளையிலேருந்து நீ விரதம் இருக்க போறீல. ஏய், போய் சொல்லாதடா வயிறு முட்டை சாப்பிட்ட. இல்ல, நீங்களும் சாப்பிடுவீங்கன்னு தான் சேர்த்து சமைச்சேன். அதெல்லாம் இப்ப வேஸ்டா போயிடுமே. அப்படியா? சரி, ரைட்டு. நீ சமைச்சது வேஸ்டா கூடாதுல, அதுக்காக நான் வரேன். அவன் எப்படி சாப்பிடுவா சாம்பார் ரசம் எல்லாம்? அதான் மீன் குழம்ப ஃபுல்லா ஒரு வெட்டு வெட்டிட்டு உட்கார முடியாம திண்டாடிட்டு இருக்கானே. நீ போய் தூங்கு தூங்கு. கிளவி நம்மள துரத்துறதுலயே குறியா இருக்கே. முதல்ல கொசு மருந்து குசு குசுன்னு இருக்க. சரி சரி, நான் போய் தூங்குறேன். நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட நல்லா நிம்மதியா இருங்க. சும்மா பட்னியில துடிச்சிருக்கேன், மீன் குழம்பு சாப்பிட்டேன்னு கிளவி. டேய், ஐயோ, இவன் ஒருத்த அதான் கூப்பிட்டாங்கல்ல, போய் சாப்பிட வேண்டியதாடா. டேய், எனக்கு ஆசை தான்டா. அதான் கிளவி குத்தி குத்தி காட்டி பேசுறாளே, நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, என்னமோ கீழே வந்தாலும் மீசையில மண் ஓட்டலான்ற மாதிரி பேசுற. அது அப்படிதான் பேசு. நீ கொஞ்சம் வாய முடியும், சும்மா இரு. முடியாதுடா. டேய், நான் ஏதாச்சும் பண்றேடா. ஏதாச்சும் பண்ணு. டேய், சொல்றா, வாய முடி. இருந்தல 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 எரும பாடு. நீ வேற என் உசுர வாங்குற. சாப்பாடு போறா வந்து படுக்கிறேன், எனக்கு சோறு வேணும். ஐயோ, பசி தாங்க முடியலையே. என்னடா இன்னைக்கு பார்த்து இப்படி பசிக்குது. என்ன இப்படி பசிக்குது? இது உனக்கு தேவைதான். சாமி விஷயத்தில் விளையாண்டுல, அதான் உன்னை போட்டு பார்த்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன் தலையில் நீயே குழி தோண்டி மண்ணை வாரி போட்டுக்கிட்டே எரும மாடு தர. ஐயோ, எல்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணி தூங்கிட்டாங்க. முடிச்சிருக்கும் போது உசுப்புனாலே அசிங்கம். இதில் தூங்கிட்டாங்க வேற. ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. என்னடா, ஏதோ ரெடி பண்றேன்னு சொன்ன. இருடா, ஏதாவது தரடா. ஏன்டா என் மனத்தை வாங்குற? நீ மட்டும் ரெடி பண்ணல. ரெடி பண்றடா பண்றடா. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சும்மா கட்ட வர தொஞ்சு குத்தி பிடிக்கும் போது. சும்மா ஏதாச்சும் ஏற்பாடு பண்றா. பண்றேன்டா, எனக்கு தானே பசிக்குது. பெசாம இருறா. அப்ப போ. இருறா, நான் சாப்பிட்டா தானே உனக்கே வரும். ஏன்டா புரிஞ்சுக்காம உசுர வாங்குற? வயிற்று கூட எல்லாம் பேச வச்சுட்டாங்க. அதான் சரி, ஆபத்துக்கு போகாமல பேசாமல் அடுப்படிக்குள்ளே பூந்து சோத்தை திருடி தின்ற வேண்டியதான். வேற வழியே இல்லை. ஐயோ கடவுளே, முனீஸ்வரனாக இருந்தேன், இப்படி மலையூர் மம்பட்டியனாக மாற்றிவிட்டாங்களே. சீக்கிரம் சீக்கிரம் இரு இரு. இப்படி கடைசியில் என்னை திருடனாக்கி தொலைஞ்சிட்டு எருமா பாரு. ஒரு நாள் பட்டினியாக கிடக்க மாட்டியா? இப்படி சொந்த வீட்டிலே திருட வேண்டியதா போச்சு.
வாடா. எனக்கு தெரியும்டா நீ இந்த வேலை பண்ணுவேன்னு. கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசுன, இரு உனக்கு வச்சிருக்க ஆப்பு, இரு இரு. சாப்பிடறாரு, இருக்கட்டும் இருக்கட்டும். கிச்சன்ல சத்த கேக்குதுடி, எந்திரிடி. ஏதாவது போனியா இருக்கும், பேசாம படுங்க பாட்டி. அப்பாடா, அது திருட்டு போனையா என்னன்னு நான் பாக்குறேன். எந்திரிச்சு வாடி. முதல்ல கொசு மருந்து அடிச்சு இதை சாவடிக்கணும். இப்ப எங்கிட்டு போய் ஒளியிறது? எங்க போச்சு இந்த பூனை? சத்தம் கொடுத்து அதுக்குள்ள போயிடுச்சு. பாத்தியா பாட்டி, இந்த பூனை தான் இந்த வேலை பாத்திருக்கு. பூனை பாத்திரத்தை உருட்டும் சரி, ஆனா தட்டுல சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிடாதே. கைய கால உடைச்சாதே அவன் இனிமே யாரும் போக மாட்டான். நானே சாப்பாடு போடுமல்ல, ஏன் அப்படி பண்றீங்க? சொந்த வீட்டிலேயே திருடி திங்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? அதான் மீன் குழம்ப வயிறு முட்டை தின்னல, அப்புறம் என்ன? நான் 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 சாப்பிடல. என்னது சாப்பிடலையா? நான் சாப்பிடல. அடப்பாவி, அதான் நீ வச்ச மீன் குழம்பு நாலு ஊருக்கு மணக்குச்சு, அப்புறம் ஏன்டா சாப்பிடல? அது பக்கத்து வீட்டுக்காரக்கா விரதம் இருக்கும்போது கவிச்சு சாப்பிட்டா விரதம் இருக்கிறவங்க உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க. விஜய் உயிருக்கு ஆபத்து இருக்கிற போது நான் எப்படி சாப்பிடுவேன்? அதான் சமைச்சதை பிச்சைக்காரனுக்கே கொடுத்துட்டேன். இவ்வளவு பாசத்தை மனசுல வச்சுக்கிட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு ஏண்டா அவளை திட்டுற? சரிங்க தாம், வாங்க. பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, சாப்பிடுவாங்க. இல்ல வேணாம், பசிக்கல. அடிச்சிப்பா, ரொம்ப பண்ணாத, போய் உட்காந்து சாப்பிடு. போடா போங்க தாம், நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐயோ, சாப்பிடுங்க தாம்.
திருட்டுத்தனமா சாப்பிடும் போதுதான் அள்ளி அள்ளி சாப்பிட்டேன், இப்ப மெதுவா தான் சாப்பிட. அதான் விஜி சாப்பிடுறியான்னு கேட்டால அப்பவே வாய திறந்து நான் சாப்பிடலன்னு சொல்ல வேண்டியதானே? எங்க சொல்ல விட்ட, ஏதாவது பேச வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட்டு. சரி சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. சாம்பார் ஊத்துடி. அவ்வளோ பசி. சிரிப்பு பாரு. அதான் சாப்பிட்டாச்சுல்ல, போ போய் தூங்கு. போ போறேன் போறேன். ஏண்டா பசி வந்தப்ப அந்த பாடா படுத்துனியே, இப்ப ஏதாச்சும் பேசுறியா? பேசுறியா? உன்னால மானம் போய் மரியாதை போய் அந்த கிளவி என்ன கட்டையால் அடிச்சு கொண்டாலும் கொண்டிருக்கும். ஒரு தேங்க்ஸ், ஒரு தேங்க்ஸாச்சும் சொல்றியா? அப்ப மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசுன, இப்ப எல்லா பக்கம் முட்டி போய் மூச்சடைச்சு போயிருக்கே. இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. என்னாச்சு இவர என்ன குருவர் நம்மளே பாக்குறாப்ல? என்ன தர்ம பிரபு அப்படி பாக்குறீங்க? நம்மளத்தானோ, என்னது வார்த்தை தடுக்குது. முதல்ல சொன்ன தர்ம பிரபுக்கும் இப்ப சொல்ல தர்ம பிரபுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னண்ணே, நான் கொடுத்த மீன் குழம்பு சாப்பிட்டு உங்க வீட்டுல உள்ளவங்கள என்ன பாராட்டிட்டு வர சொன்னாங்களா? இல்ல தர்ம பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா? நீங்க கணக்கு பாட தவிர எதுல வேணாலும் சந்தேகங்களுக்கு நான் சொல்லிடுறேன். என்ன முறைக்கிறீங்க, சந்தேகத்தை சொல்லுங்க. உங்களுக்கு தினமும் இந்த மாதிரி தான் குழம்பு வச்சு தர்றாங்களா? ஐயோ, மீன் குழம்பு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சோ, இவர் சொல்றத பார்த்தா டெய்லி வந்து கேட்பாரோ, அப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்றது? இந்த அளவுக்குலாம் இருக்காது, இதை விட கேவலமா தான் இருக்கும். எப்படி, இதை விட கேவலமாவா? ஆமா, என்ன பண்றது, இதுவே கேவலம். இதை விட கேவலமா வச்சு தர்றாங்களா உங்களுக்கு? குழம்பாயாது, எப்படியா சாப்பிடுறீங்க? இதை சாப்பிட்டு நீ எப்படியா உயிரோட இருக்கிற? வாயில வைக்க முடியலையா? வாந்திதான் வருது. என்னமா வருது? சாப்பிட்டா வாந்தி இல்லையா? அதை நினைச்சாலே வருது. அம்புட்டு மோசமா வந்துச்சு. ஆஹா, இது வேற வந்துருச்சுல, ஏதாவது பண்ணி சமாளிக்கணுமே. என்ன பாட்டி, இத சாப்பிட்ட என் பிள்ளைங்க எந்த பிச்சைக்கார வீட்டுல போய் பிச்சை எடுத்தேன்னு கேக்குறாங்க. சரி சரி, அதுக்காக ஏன் இப்படி கத்துறீங்க? எதுனாலும் பேசிக்கோம்னே, நம்ம ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு தானே. இந்த மாதிரி திங்கிறதுக்கு ஏன் கூட வா, நான் உனக்கு நல்ல சோறா பிச்சை எடுத்து தரேன். ஓ, வீட்டு சாப்பாட சாப்பிட்டு என் பூனை செத்து போச்சியா? இந்த மாதிரி நீ வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, நான் பிச்சைக்கார இல்ல, நீதான் பிச்சைக்கார. நான் வீட்டுல போய் பிளாயில் ஊத்தி என் வாய கழுவணும்யா. என்னயா மனுஷன், என்ன பூனை செத்து போச்சுட்டு போறான்? அது ஒண்ணு இல்ல, அவரு கம்மியா குடுத்து திட்டிட்டு போறாரு. அம்புட்டு டேஸ்டா குழம்பு. என்ன சொல்லிட்டு போறாரு உங்க பிச்சைக்காரர்? நான் வச்ச மீன் குழம்பு ரொம்ப ருசியா இருந்துச்சா, அதான் என் விரலுக்கு தங்கத்துல ஒரு மோதிரம் போறேன்னு சொன்னாப்ல. சரி, பாவம் அவரே பிச்சை எடுக்கிறாப்ல. சரி, அவர் எது கஷ்டப்படுத்தணும், நீங்க போயிட்டு வாங்க. நீங்க சொன்னதே மனசு சந்தோஷமா இருக்கு சொல்லி அனுப்பி வச்சிட்டு வரேன். பிச்சைக்கார? இல்ல இல்ல இல்ல, உனக்கு தான் அவங்கள அவ இவன்னு சொன்னா பிடிக்காதே. பிச்சைக்காரர் உங்களை காரி துப்பிட்டு போனது இங்க வரைக்கும் கேட்டுச்சு. அஜியோ, கேட்டுச்சா?
இன்னைக்கு அளவிக்கு வயசானாலும் காது எவ்வளோ ஷார்ப்பா இருக்கு. எதுக்குத்தான் உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? இல்ல, நான் குழம்பு வைக்கும் போது வாசலாம் நல்லாதான் வந்துச்சு. ஏன் பாட்டி கூட மோந்து பார்த்து, ஏன் சந்திராக்கா அவ கூட அந்த வாசம் முடிச்சு ஓடி வந்து பேசிட்டு இருக்கலையா? இவங்கிட்ட கொடுத்து சோத்துல ஊத்துனேன். அவன் அங்க கொண்டு போய் என்னன்னு தெரியல, அவன் கையில எதுவும் அழுக்கிழுக்கு இருந்துச்சா இல்லனா தெரியல. போய் பேசாம படுங்க. இனியாவது இந்த மாதிரி குழம்பு வைக்கிறேன், அந்த மாதிரி குழம்பு வைக்கிறேன்னு எல்லாரையும் படுத்தாதீங்க. போங்க, பேசாம போய் படுங்க. எவன் மூஞ்சில முழிச்சனும்? பிச்சைக்காரன் கூட வீட்டு வரைக்கும் வந்து அசிங்கப்படுத்திட்டு போறேன். இதுகளுக்கு நல்லா பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைச்சிச்சு. முதல்ல இப்படி இழுத்து போத்திட்டு படுத்துக்கலாம்ல. என்னடா ஏய், நீ வாடி, இவன் கிடக்குறான், வா. இதுகிட்ட சிக்கி நான் படுற பாடு இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணிட்டாயா? என்னை விட சீக்கிரமா கோவிலுக்கு வந்துட்ட போல இருக்கு. ஆமாங்க சாமி. நீ என்ன நினைச்சிட்டு பூக்குழி இறங்குறியோ அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும். அப்புறம் விச்சி ஒண்ணு பண்றியா? சொல்லுங்க சாமி. விபூதி எடுத்துட்டு போறதுக்கு பேப்பர் காலி ஆயிடுச்சு, கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறியா? சரிங்க சாமி, நான் பண்ணி வைக்கிறேன். சரிம்மா.